ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வாங்க, அம்மா ஏதோ மரத்துக்கடியில் உட்காந்துட்ருக்காங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். வாங்க, நல்லா நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, ஏதோ மரத்தில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் கேட்கலாம். வாங்க அம்மா. ஓய், என்ன பண்ணிகிட்ருக்கீ? என்னது எல்லாட்ருக்கு? எள்ளு முளவடி அரைக்கிறது. முளவடி அரைக்க போகிறீங்களா? ஸோ எள்ளு முளவடி, எள்ளு சட்னியா இல்லை முளவடியா? இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுங்களா? சரி சரி, எவ்வளோ நாளைக்கு இது கெடாமல் இருக்கும்? அது ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாம். ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வச்சுக்கலாம். இது இந்த டப்பா வந்து நல்லா க்ளீனாக கழுவி சரி காய வச்சு அதில் எடுத்து போட்டுக்கலாம். இது புடச்சி இன்னும் அரைக்கணும். வாங்க, அரைக்கணும். ஓ, இப்போதான் எடுத்துட்டு வந்தே உட்காந்துருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அடியில் கல் இருக்கும், அதுக்காக தான் புடைக்கிறது. கல் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும், அதுக்கு புடைக்கிறது. கருப்பு இல்லை, கருப்பு இல்லை. அதுக்கு புடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்க கல்லை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு அரிச்சு தான் எடுக்கணுமா? அப்படி அரிச்சா வந்துடும், அடி மணல் மாதிரி இருக்கும். சரிங்கம்மா, அரிச்சு காய போடணும். காய போட்டு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு செஞ்சே காமிங்க. சொல்கிறேன். சரிங்கம்மா, ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களாம் பருத்தி எடுக்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி தானே ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க? ஏன்னா காலையில் நேரத்துலேயே காட்டுக்கு போகணும், பருத்தி வந்து நேரத்துலேயே எடுக்க போகணும். டக்குன்னு பலார்னு வெடிஞ்சோடனே நீங்கள் காட்டில் இருக்கணும், அதனால சாப்பாடு செய்ய முடியல அப்படின்னா ஒரு 11 மணிக்கு பருத்தி எடுத்துக்கணும், போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கடலக்கொட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த எள்ளு முளவடி தயிர் ரசம் மூணு இருந்தாலே போதும், குழம்பே தேவையில்லை. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தான் எனக்கு செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சே கொடுக்கமானன்றீங்க. பிடிச்சிட்டிங்களா? அப்படியே இதில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடு. தண்ணி பிடிச்சிட்டு வரணுமா? அப்படியே அரிச்சு இப்பயே போட்டுறீங்களா, காய போட்டுறீங்களா? சாக்கு ஒன்று எடுத்துக்கணுங்க. தண்ணி பிடிச்சிட்டு சாக்கு எடுத்துகிட்டு வரணுமா? சரி, கொடுங்க. இந்த சாக்கு மேலே அரிச்சு போடுறீங்களா? அரிச்சு போட்டு கொண்டு வெயிலில் வைக்கணும். எங்களுக்கெல்லாம் அரைக்கிறதே அரைக்க தெரியாது. இப்படி தான் அரைக்கணுமா? ஆமாம், இப்படி அரைச்சி அடியில் கல் நின்றுக்கும். கல் நின்றுக்கும். சரி பார்ப்போம், அரிச்சு பிடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அடியில் எவ்வளோ கல் இருக்குதுன்னு காமிங்க. இவ்வளோ இல்லை. எவ்வளோ போட்டீங்க? அளந்து போட்டிங்களா இல்லை? முக்கால் படி. ஓ, இது முக்கால் படி இல்லா? சரிங்கம்மா. வெள்ளை எல்லாம் நல்லா இருக்குமா, கருப்பு எல்லாம் நல்லா இருக்கும்? வெள்ளை எல்லை விட கருப்பு எல்லை தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, வெயில் போட்டு பொழந்து கட்டுது. அப்படியே நிழலில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க. வீட்டில் உட்காந்தாலும் நல்லா புழுக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா நேத்தெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தண்ணி விட்டு வச்சுருக்கறனால எல்லாம் ஈரமாக இருக்கிறனால ஜில்லுன்னு இருக்குது. அம்மா, என்னது உங்கள் பக்கத்தில் இது தேக்கு செடி இருக்க மாட்டேருக்குது? இதெல்லாம் எப்படி அங்கங்கே அப்படியே முளைச்சிருச்சாங்கம்மா? ஓ, காற்றுலலாம் விதை கொட்டி முளைச்சிருச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல இதை வைக்கக்கூடாதுமா, புடுங்கி விட்றலாம். ஏன்னா கல்லுக்கிட்ட ஒருத்தல் இருக்குல்ல, அந்த பக்கம் வாக்கியால் இருக்குது, வேர் வந்து கல்லுக்கிட்ட எல்லாம் அப்புறம் பேந்துடும். அம்மா, அரிசிங்களா? எல்லாம் இவ்வளோ வந்துருச்சா? எங்கள் அடியில் மண் இருக்கா? மணல் மாதிரி அப்படியே நிறைய இருந்திருக்குமா? இருக்கும். அதுக்குதான் வந்து நல்லா பார்த்து அரிச்சு போடணும். என்னதான் நம்ம பொறுக்கினாலும் பொறுக்க முடியாது. இதெல்லாம் அரிச்சா மட்டும்தான் அது சுத்தமா இருக்கும். சரி, இதை கொண்டு வெயிலில் வச்சிடலாமா? ம், சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்க, அம்மா கொண்டாந்து இந்த எள்ளை வந்து காய போட்டுட்டு இருக்காங்க. அம்மா, மீதி பொருள் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? அதையும் காய போட்டலாம். இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசா காய போட்டால் சீக்கிரம் காயுங்களா? சரிம்மா, எடுத்துட்டு வாங்க. அம்மா, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி. இது சீரகம். மிளகா கொண்டு வாங்க. மிளகா அடுத்து போய் கருவேப்பிலை எடுத்துட்டு வந்துடலாமா? சரி வாங்க, உடச்சிட்டு வரலாம். கருவேப்பிள்ளையா சிவப்பு பிள்ளையோ ஏதோ ஒரு பிள்ளை போட்டுடலாம். உடிச்சு அப்படி அது தனித்தனியா என்னங்காது, அப்படியே கொத்தோடய உடிச்சிட்டிங்களா? போட்டுடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம். காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வறுத்துக்கலாமா? சரி ஓகே.
அது போதுமா அவ்வளோ? அது அவ்வளோதான். இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சரி, காயட்டும். அதை ஒரு தொலைவு தொலைவி விட்டுருங்க, ஏன்னா ஈரமாக தானே போட்டீங்க. அப்போதான் காயும். அதெல்லாம் இந்த வெயில் அடிக்கிறதுக்கெல்லாம் காஞ்சி போயிருமா? இதுலேயே பாதி ஃப்ரை ஆகி போயிடும். விடுங்க, அதுதான் இவ்வளோ வெயிலில் போடுறது. சரி, காயட்டும். அம்மா, எல்லாம் காஞ்சிருச்சா? இது என்ன இது பச்சையா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்ட, முருக்காட்ட ஆயிடுச்சு. சார், எப்படி ஆயிடுச்சு? எல்லாம் காஞ்சி போச்சுன்னா வறுக்கலாம். இனிமேல் வறுக்கலாமா? தீனி போட்டிங்களா? போட்டிங்களா? சாப்பிட்டு போட்டு தான் கத்துதா? சரி, போய் விறகு அடுப்பு எடுத்துட்டு வரீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து விறகு அடுப்பில் வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கருவேப்பில முறுமுறுன்னு காஞ்சிருச்சாங்க. காஞ்சி போச்சு. உருவி வச்சுக்கிட்டா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லை போடுறீங்களா? லைட்டாக தீ எறியணுமா? ரொம்ப அதிகமாகவும் எரியக்கூடாது. தீயாது. எங்கம்மா, எள் புது எல்லாம் வாங்கினா அதை நம்ம எத்தனை வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம்? ஒரு வருஷம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு வாசத்துக்கு வாசம் மாதிரி அடிக்கும். தொடர்ந்து வச்சுருந்தோம்னா ஒரு வாசம் அடிக்குமா? சரிங்கம்மா. ஒரு அஞ்சாறு மாதம், ஒரு வருஷத்துக்குள்ள போலாம். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. வறுத்துட்டாங்க. அவ்வளவுதான், வறுபட்டுச்சாங்கம்மா? ஓகே, எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்கு? அப்படியே மொட்டை மொட்டா, நல்லா பால் மாதிரி குண்டு குண்டா ஆகி போச்சு. அப்படி இருக்கணும். இது வறுத்தாச்சு. வறுத்தாச்சு. அடுத்தது இது வறுக்கிற காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அந்த எள்ளுத்தூருக்கு போகிறதுக்கு உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வதவதன் ஆயிரும். அதனால் கொஞ்ச நேரம் அம்மா இப்போ அவங்க வறுத்துட்ருக்காங்க. அவங்க வறுத்து முடிக்கங்காட்டியும் இந்த உப்பு கொஞ்சம் வச்சோம், வெயிலில் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் காஞ்சிரும், அதனால் காயிட்டும். உலவாயில் கோம்பு ஒன்று இருந்தது. அடா, அது நீங்கள் பார்க்காத விட்டீங்களா? முட்டுறேன். அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து எல்லாம் போடக்கூடாது. இல்லை, அது ஃபுல்லாக எடுத்துடும். எள்ளு ஸ்மெல் சூப்பராக வருது. ஆமாம், எள்ளில் வந்து ஸ்வீட் ரெசிபி செய்வாங்கள்ல? செய்யலாமே. அது எப்படி செய்வாங்க? அது ஒரு நாளைக்கு காட்டிடலாமா? அது ஒரு நாளைக்கு செய்யுங்க, செஞ்சு காமிங்க. அது ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டிடுறேன். அதுக்கு என்னது களி என்ன அடை சுடணுமா? அது ஆரி மாவு அரைச்சி அடை சுட்டு அது அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. சரி, அப்போ அது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிங்க எப்படின்னு. ம், அடுத்து என்ன போடணும்? வெற்றிகரமாக எள்ளை வறுத்துட்டீங்க, அப்புறம் என்ன போடணும்? கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணுமா? அதே அதிகம். அதே அதிகமா? மிளகாய் போடணுமா? அடுத்து ஏமா, புது அடுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்தீங்களா? அதில் செய்யலாம்ல? அது சுண்ணாம்பு வாங்கிட்டு வரணும். சுண்ணாம்பா? சுண்ணாம்பு பூசணும். இது வெடிச்சு போயிருச்சு. இது இந்த அடுப்பு வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? இது வாங்கி 2-3 வருஷம் இருக்கும். அப்பெல்லாம் வந்து தாத்தா பாட்டி இருக்கும் போதெல்லாம் அடுப்பு நம்ம வீட்லயே மண்ணு வச்சு போட்டுக்குவாங்க. அது வந்து ரெண்டு ரெட்டை அடுப்பு வந்து அப்படியே ஒரே இடத்துல பெர்மனண்டா செஞ்சிக்கிறது. ஓடு வச்சு, சட்டி உடஞ்சு ஓட வச்சு, ஓடு வச்சு செஞ்சுக்கலாம். ஓடு வச்சுதான் அந்த ரெண்டு அடுப்பு அப்படிதானே செய்வாங்க?
மூணு பக்கம் குமிழ் வச்சு அப்படியே செஞ்சுக்கிறது. ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி வந்துருச்சு ரெடிமேடா, அப்படியே தூ எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப பொழந்துட்டு இருக்குது, எப்போ இதை பொழந்து போகணும்னு தெரில. புதுசு சரி, அதை சீக்கிரம் சுண்ணாம்பு அடித்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மிளகா வறுபட்டுருச்சா, அடுத்தது அதுலேயே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஓகே ரைட், கொத்தமல்லி மிளகா கருவேப்பிலை இது ஆற வைக்கணும். ஆற வச்சுதான் நாம செக்கில் இடிக்கணும், உலக்கை யூஸ் பண்ணி இடிக்கணும். சரி ஓகே, சரி இது ஆற வச்சுட்டு வாங்க, நம்ம போய் செக்கை ரெடி பண்ணி விட்டுறலாம். கழுவி அதை தொடச்சு விட்றலாம், அப்போ தான் வந்து வெயிலுக்கு சீக்கிரம் காயும். ஏன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது இல்லையா, கெட்டு போயிடும், இடிக்கவும் முடியாது, ப்ளஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம தண்ணி படாமல் வச்சுக்கணும். ஓ வறுத்தி எடுத்துட்டீங்களா, ஓ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. சரி வாங்க நம்ம போய் செக்கு கழுவி விட்றலாம். இங்கே பாருங்கள், அம்மா வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆறுறதுக்காக அந்த ஹீட்டெல்லாம் ஆறணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன் போட்டு ஃபேனில் வச்சுருக்காங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம போய் இடிக்க ஆரம்பிச்சிடலாம். உலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப நாள் ஆச்சிடுச்சு. சரி அதனால் துணியை வச்சு துடைக்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணுறீங்க. இது என்னோட வழக்கு இல்லை, அம்மாவுக்கு எடுத்து கொடுத்து அவங்க அம்மா வீடு. ஓ உங்க அம்மாயோட வழக்கு இது, அப்ப குறைஞ்சபட்சம் இந்த உலக்கிக்கு வயது என்ன? ரொம்ப நாள் இருக்கும், எப்படியும் ஒரு 50 வருஷமா? 50 வருஷம் ஆகுதா இந்த உலக்கிக்கு, அப்படியே தான் இருக்கு. செக்கு பாட்டி செக்குன்னா நம்ம பாட்டி செக்கு. சரி ஓகே, அது காயிட்டோம் அவ்வளோதான், இதுலேயே காஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் காஞ்சதுன்னா அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறிடுச்சாங்கம்மா, நல்லா ஆறிடுச்சா? கரண்டி சரி எடுத்துக்கலாம், போடுங்க. இதை ஃபஸ்ட்டு கொட்டி இடிக்கணுமா? ஆ பாருங்க, மிளகாய் ஒன்று மேலே வந்துருச்சு, அதை தள்ளி விட்டு இடிங்க. பரவாயில்ல, போட்டோடனே இவ்வளோ அடிச்சிருச்சு, பரவாயில்லையே, சீக்கிரம் ரெடியாக மாட்டிருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் எங்கேயும் காணாமல் போயிடுச்சு, ஜஸ்ட் இப்போ தான் போட்டீங்க, அதுங்காட்டி காணாமல் போயிடுச்சு. கரண்டி வேணுமா? கரண்டி வேணும். சரிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். அடிச்சிட்டிங்களா? சரி, நாங்கள் கரண்டி அடுத்து எள்ளு கொட்டுறீங்களா? அது இடிச்சு எடுத்துட்டேன், அடுத்தது எள்ளு. எள்ளு கொஞ்சமாக கொட்டுங்க, அப்போ தான் சீக்கிரம் இடி விடும். வெயிட் அந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்ம வெயிட் இருக்குது அந்த உலக்கை. வெயிட்டாக இருக்குமா? என்னதான் இருந்தாலும் நம்ம மிக்சியில் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி இடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்கம்மா. மிக்சியில் அடித்தா வந்து அது ஒரு செக்கில் அடிக்கிறது மணக்கம், கல்லில் இறவடுறதுனால அது ஒரு மனமாக இருக்கும். சரி ஓகே, இடிங்க. ஆ பாருங்க, இது இடிச்சிட்டேன், இது இடிச்சிட்டு எல்லாம் இடித்து எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரெண்டையுமே தனித்தனியாக இடித்து எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் ரெண்டையும் கொட்டி ஒட்டுக்காக கொட்டி மிக்ஸ் பண்ணி இடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கணும். குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்லம்மா, கிட்டத்தட்ட வந்து வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. இப்போ இந்த வேலையை குத்தி முடிங்காட்டியுமே வெயிலே விட்டு போச்சு, சாயந்தரமே ஆயிடுச்சு.
குத்தியாச்சு அவ்வளோதானே. ஓகே, கரண்டி எடுத்துட்டு இல்லையா? கரண்டி எடுத்துல போய் கரண்டி எடுத்துருந்தோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெளியே அந்த அரைச்ச மிளகுடியும், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு இல்லைங்களா, அதை தனியாக அரைச்சிட்டு மறுபடியும் தான் இதை ஆட் பண்ணி இடிக்கணும். ஏன்னா அப்படியே டைரெக்டாக ரெண்டையுமே ஒட்டுக்க ஆட் பண்ணோன்னா அது நல்லா இடிபடாது. அதனால் வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒட்டுக்காக சேர்த்து அரைக்கணும். அம்மா ரெடி பண்ணிட்டீங்களா? இருக்கு, ரெடி பண்ணி. அவ்வளோதான், தோண்டி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு வேலை முடிஞ்சுது. எப்பப்பெல்லாம் குழம்பு இல்லையோ அப்பப்பெல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என் கிராமத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பொடி வந்து இப்படி தான் செய்வாங்க. இதுலேயே வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபியும் செய்யலாம், அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு நாங்கள் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறோம், சரிங்களா? பார்த்தாவே செமையாக இருக்குது. எள்ளு மாவுடைய ரெடி. அது இது ஒரு வாரத்துக்கு கூட ஆகாது, டப்பாவில் போட்டு வச்சுன்னா ஒரு வாரத்தில் முடிச்சுருவாங்க, சூப்பராக இருக்கும். குழம்பு இல்லைன்னா அதே தான் போட்டு திம்பாங்க, பிடிச்சதுன்னா பொண்ணுக்கு அதே தான் போட்டு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். பேருக்கு தான் ரெண்டு மாதம்னு சொல்லிக்கிறோம், ரெண்டு மாதம்னு சொல்லிக்கிறோம், அது ஒரு வாரத்தில் காலி ஆயிரும், அவ்வளோதான் எள்ளு மாவுடைய இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பாய்.